ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஜியோ சினிமாஸில் தமிழ் டப்பிங்கில் ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் வெப்சீரிஸாக வெளியான த லாஸ்ட் ஆஃப் அஸ் வெப்சீரிஸ் உடைய சீசன் 1 எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். பெட்ரோ பாஸ்கல், பெல்லா ராம்சே, ஆனா டார்வ் மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த சீரிஸ் வெளியாயிருக்கு. இந்த வெப்சீரிஸ் உடைய சீசன் 1 9 எபிசோட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு எபிசோட்ஸும் 45-80 மினிட்ஸ் இருக்கும். 8 hours 40 minutesல இந்த மொத்த சீரிஸை நீங்க பார்த்து முடிச்சிடலாம். நாட்டி டாக் அப்படிங்கிற கம்பெனி டெவலப் பண்ண த லாஸ்ட் ஆஃப் அஸ் அப்படிங்கிற கேமை பேஸ் பண்ணி இந்த சீரிஸ் எடுத்திருக்காங்க. இப்ப நம்ம உலகத்துல ஒரு பேரழிவு நடக்குது. இப்ப பிரசன்ட் டேல எஞ்சி இருக்கிற மனிதர்கள் பாத்தீங்கன்னா 2003 இருக்கு. இந்த சீரிஸ்ல நடிச்ச எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக பெட்ரோ பாஸ்கல், பெல்லா ராம்சி இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட சாமன் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த மொத்த சீரிஸுமே ஹோல்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஜோயல் லெல்லி இந்த ரெண்டு கேரக்டருடைய அந்த பாண்டிங் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பாக்கிறதுக்கு. உங்களுடைய எமோஷனல் போர்ஷன் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. சோ எல்லா கேரக்டருமே நம்ம நல்லாவே கனெக்ட் ஆச்சு. ஜோயல் அண்ட் எல்லி கேரக்டர் பாத்தீங்கன்னா இந்த படம் முழுக்க நம்ம ஃபாலோ பண்ற மாதிரியான ஒரு லைக்கபிள் கேரக்டரா இருக்கும். இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே இந்த சீரிஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். கதைக்களம் புதுசாக ரிஃப்ரெஷிங்காகவும் இருந்தது பார்க்கறதுக்கு. ஸ்கிரீன் பிளே பார்த்தீங்கன்னா டென்ஷன் பில்டிங் ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே. அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி இந்த சீரிஸ் முழுக்கவே இருக்கும். அது இந்த சீரிஸ்க்கான ஒரு பலமாகவே அமைஞ்சிருக்கு. உங்களுடைய இந்த ஜேர்னியில் நிறைய தடைகள் வரும். அந்த தடைகள் எல்லாத்தையும் அவங்க ஃபேஸ் பண்ணி எப்படி எஸ்கேப் ஆகுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப நல்லாவே வந்து சொல்லியிருப்பாங்க. அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்கறதுக்கு. இந்த சீரிஸில் நிறைய கான்வர்சேஷன் இருந்தாலுமே அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷுவலாக வந்து டீடைலிங் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே இந்த சீரிஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த சீரிஸ்லும் நெகட்டிவ்ஸ்லாம் இருக்குது, ஆனால் இந்த சீரிஸுடைய ஃப்ளோ வந்து அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு பெருசாக நெகட்டிவ்ஸ் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதை பற்றி நம்ம பேச வேணாம். இந்த சீரிஸுடைய பேசிங் நல்லா இருக்கும். 2023 வெளியான பெஸ்ட் சீரிஸில் இந்த சீரிஸும் ஒன்று. இந்த சீரிஸும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த சீரிஸில் அடல்ட் ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட இந்த சீரிஸை பார்க்காதீங்க. த லாஸ்ட் ஆஃப் அஸ் சீரிஸ்க்கு எங்களோட ரேட்டிங் 8 out of 10.